வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றி தமிழக அரசு பட்ஜெட்டில் அறிவிக்காததால் திருவாரூரில் ஜாப் டு ஜியோ சார்பில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்ட ஜாப் டு ஜியோ சார்பில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திருவாரூர் நகராட்சி அலுவலகம் முதல் 2 கிலோமீட்டர் தூரம் மனித சங்கிலி போராட்டத்தை தமிழக அரசு வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி நடத்தினர். கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கழுத்தில் மாட்டிக்கொண்டு நூதன முறையில் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், 600,000 மேற்பட்ட காலி பணி இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தினை வரன்முறைப்படுத்த வேண்டும், 7வது ஊதிய குழுவின் 21 மாத நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும், முடக்கப்பட்ட அகவிலைப்படி நிலுவைத் தொகை சரண்டர் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் உள்ளிட்டவை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் வரும் 2ஆம் தேதி திருச்சியில் உயர்மட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் குழு கூடி அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்படும் என தெரிவித்தனர். இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஜாக் டு ஜியோ மாநில உயர்நிலை குழு உறுப்பினர்கள் பே இரா ரவி, துரைராஜ், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சோமசுந்தரம், முத்துவேல், சண்முக வடிவேல், சத்தியமூர்த்தி, முரளி, மணிமாறன் மற்றும் நிதி காப்பாளர் செங்குட்டுவன் உட்பட 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் அறிவித்திருக்கிற இன்றைய மனித சங்கிலி போராட்டம் சுமார் 20,000 கிலோமீட்டருக்கு மேல தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் அறிவித்த அறிவிப்பின்படி திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் இணைந்து ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்வது, உடனடியாக பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடை கலைய வேண்டும் உள்ளிட்ட அரசு ஊழியர் அரசு பணியாளர் ஆசிரியர்களுடைய நீண்ட நாள கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் வருகிற 2ஆம் தேதி திருச்சியில் உயர்மட்ட குழு மாநில ஒருங்கிணைப்பாளர் கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். இன்னைக்கு பட்ஜெட்டில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு பாதகமான ஒரு ஆதரவான எந்த விதமான அறிக்கையும் வரவில்லை என்பதை இந்த நேரத்தில் ஜாக் டு ஜியோ கவலையோடு பார்க்கிறது, மாவட்ட ஜாக் டு ஜியோ கவலையோடு பார்க்கிறது. நாங்கள் சுமார் 9 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இருக்கிறோம். நாங்கள் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறோம். தமிழக முதல்வர் புரிந்து கொண்டு அதற்கான ஏற்பாட்டுகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சார்பாக வி சோமசுந்தரம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், நன்றி. தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் 20,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பட்ஜெட்டிலே எங்களுக்கு உண்டான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம். எங்களுடைய ஜாக்டோஜியுடைய அனைத்து உயர்மட்ட குழு ஒருங்கிணைப்பாளர்களை கூடி பேசும்பொழுது கூட அந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை இந்த தமிழக அரசு கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றத்திலே இன்று வீதியிலே கைகோர்த்து நிற்கின்றோம். 110 விதியின் கீழாவது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அரசு ஊழியர் ஆசிரியருடைய அந்த 21 மாத நிலுவைத் தொகை மற்றும் டிஏ நிலுவைத் தொகை சரண்டர் புதிய பென்ஷன் திட்டம் ரத்து இடைநிலை ஆசிரியர் பிரச்சனை போன்ற முக்கியமான கோரிக்கைகளையாவது வாழ்வாதார கோரிக்கைகளையாவது உடனடியாக
நீர்க்க வேண்டும். இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர் மானிய கோரிக்கைகள் முடிவதற்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும். அல்லது ஜாக்டோஜி வருகிற 2ஆம் தேதி கூடி திருச்சியிலே உயர்மட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் கூடி அடுத்த கட்ட பெரிய அளவிலான போராட்டங்களை முடிவெடுக்க காத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேயிர அரவி, மாநில தலைவர், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம், மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்.